வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகிய நீயடி எபிசோட் 158. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான்ஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 158. மித்ரா, ப்ளீஸ் இப்படி அமைதியாக மட்டும் இருக்காது, எதாவது சொல்லுடா. கௌதம், நான் ஒன்று கேட்குறேன். மித்ரா, சொல்லுடா. ஆதியன் பார்வதி கார்டனுக்கு வந்து அவங்க பேசுகிறத பார்க்குறாங்க தூரமாக இருந்து. கௌதம், என்னை விட்டு போக மாட்டேன் இனிமே. மித்ரா அழுதுகிட்டே சிரிக்கிறா. போக மாட்டேன்டா உன்னை விட்டு இனிமே. கௌதம், இனிமே என் கூட சண்டை போடுவியா? மித்ரா, இதை விட நிறையா போடுவேன், ஆனால் எல்லாம் காதல் சண்டையாக தான் இருக்கும். கௌதம், அப்போ என் கூட வாழ தயாரா? மித்ரா, உன்னை விட்டு தனியாக வாழ்கிறது இனிமேல் நினச்சி கூட பார்க்க முடியாதுடா. கௌதம், அப்போ என்ன பிடிச்சிருக்கா? மித்ரா, போடா லூஸு, ரொம்ப பிடிச்சிருக்குடான்னு போய் ஹக் பண்ணிக்கிறா டைட்டாக. கௌதமும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. மித்ரா செம சந்தோஷத்தில் அழுகியாக வருது. ஆதியன் பார்வதி இதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. ஆதி, இதுக்கு மேலே இருக்க வேண்டாம் போட்டாடி, அவங்க தனியாக இருக்கட்டும், நாம் கிளம்புவோம். பார்வதி சரி மாமான்னு கிளம்புறாங்க ரெண்டு பேரும் காரில் அப்படியே. கௌதம் அவ கண்ணத்தை தாங்கி பிடிச்சி, இனிமேல் நீ அழக்கூடாது மித்ரா. மித்ரா உடனே உன தள்ளி விடுற, போடா லூஸு, நீ எல்லாம் எனக்கு சரிப்பட்டு வரமாட்ட. கௌதம், என்னடி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிற? மித்ரா, பின்ன மித்ரான்னு சொல்கிற, நான் பேபி தானே, நீ அப்படியே கூப்பிட்டு. கௌதம் சிரிச்சுட்டே, ஐ லவ் யூ பேபி, என்ன ஓகேவா பேபி? மித்ரா, ஐ லவ் யூ டா புருஷா. கௌதம், இன்னும் ஒன்று கேட்குறோம் ஒன்று. மித்ரா, என்னடா கேட்கணும் உனக்கு? கௌதம், அது வந்து ஒன்றையும் என்னையும் சேர்த்த மாதிரி ஒரு குழந்தை கிடைக்குமா? மித்ரா, சீ போடா, உனக்கு இல்லாமல ஒன்று என்ன பத்து கொடுக்குறேண்டா. கௌதம், பத்தா அடிப்பாவி. மித்ரா, உனக்கு வேணும்னா போடா, எனக்கு என்ன? கௌதம், அச்சோ அப்படிலாம் சொல்லக்கூடாது, உனக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஓகேவா? மித்ரா ஓகே ஓகேன்னு சிரிக்கிறா. கௌதம், சரி ரூமுக்கு போகலாமா? மித்ரா, போகலாண்டா புருஷா. கௌதம் சரின்னு லிஃப்ட்டில் ஏறி போகிறாங்க. லிஃப்ட் அவங்க ஃபோரில் ஸ்டாப் ஆகுது. மித்ரா லிஃப்ட்டை விட்டு இறங்க போகிறா. கௌதம் உடனே அவளை அப்படியே கையில் தூக்கிட்டு போகிறாரு. மித்ரா விடுடா. கௌதம், அதெல்லாம் இல்லை, நான் தூக்கிட்டு தான் போவேன்னு அப்படியே தூக்கிட்டே போயிட்டுருக்கான். மித்ரா அவனையே பார்த்துட்டு வரான். கௌதம் ரூமுக்கு கூட்டிகிட்டு வரான். மித்ரா அவன் கையில் இருந்துட்டு டோரை லாக் பண்ணுறா. கௌதம் அவளை இறக்கி விடுறாரு. மித்ரா வெக்கத்தோடு அவனை பார்க்குறான். கௌதம் அவன் கண்ணத்தை ஹோல்ட் பண்ணுறான். மித்ரா அவனை பார்க்குறான். கௌதம், நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் பேபி. மித்ரா, நானும் தாண்டா. கௌதம் சிரிச்சிட்டு, சரி தூங்கலாமா? மித்ரா முறைக்கிறா. கௌதம், ஏண்டி முறைக்கிற? மித்ரா, டே புருஷா, உனக்கு கல்யாணம் நைட்டு என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? நான் வேற பத்து குழந்தை கேட்டிருக்கேன், அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ண வேணாமா? தூங்க போகிற? கௌதம், ஓ என் பேபிக்கு இவ்வளோ ஆசை இருக்கா இன்றைக்கி? மித்ரா, பின்ன இருக்காதா? வேணும்னா என்ன எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு, நான் தூங்க போகிறேன். கௌதம், நீ தூங்கலாம் வேணாம், இன்றைக்கே பிளானிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம், இன்னும் ஓகேவா? மித்ரா சரின்னு வெக்கப்பட்டு கண்ணை முடிக்கிற கையை வச்சு. கௌதம், உனக்கு வெக்கம்லாம் செட் ஆகலை பேபி. மித்ரா கலாய்ச்சது போதும், போடான்னு போக போகிறா. கௌதம் உடனே அவள் கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறாரு. அப்படியே ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிறான். மித்ரா விடுடா என்ன? கௌதம் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எப்படி விடுறதுன்னு அவள் போட்டிருக்க அவன் ஷர்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு பட்டனை ஓப்பன் பண்ணுறான். மித்ரா என்னடா பண்ணுற? கௌதம், என் ஷர்ட் எனக்கு வேணும் பேபி. மித்ரா, அதெல்லாம் தர முடியாதுடா. கௌதம், நீ என்ன தருது, நானே எடுத்துக்கிறேன். மித்ரா தள்ளி விட்டுட்டு வர்றா. கௌதம் தடுமாற திடீர்னு பேலன்ஸ் மிஸ் ஆகி பெட்டில் விழுறாங்க. மித்ரா மேலே தான் கௌதம் இருக்கான். மித்ரா அப்படியே அவனை பார்க்குறான். கௌதம் அப்படியே அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அப்புறம் அப்படியே அவன் லிப்பில் கிஸ் பண்ணுறான். மித்ரா அவன் மணியில் பிடிச்சிக்கிறான் டைட்டாக. கௌதம் இன்னும் கிஸ் பண்ணுறான். அப்புறம் ரிலீஸ் ஆகுறாங்க. மித்ரா அவன் ஹிப்பை சுற்றி பிடிச்சிக்கிறான். கௌதம் சிரிச்சுட்டு அவன் போட்டிருக்க அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறான்.
மித்ரா ப்ளவுஸோடு இருக்கான். கௌதம் ஹிப்பஸ்ட்ராங்காக பிடிக்கிறான், அப்படியே நெக்லெக் யூஸ் பண்ணுறான். மித்ரா கண்ணை முடி ஃபீல் பண்ணுறான். கௌதம் அவன் மேலே காலை போடுறான், அப்படியே பிளாங்கெட் க்ளோஸ் ஆகுது. ரெண்டு பேர் சினுங்கள் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் வெளியே கேட்குது. அவங்க ரெண்டு பேர் அவங்க நியூ லைஃப்பை ரொம்ப அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சந்தோஷத்தோடு. இன் ஆதி ரூம், ஆதி அண்ட் பார்வதி அவங்க ரூமுக்கு வராங்க. பார்வதி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரா. அப்புறம் ஆதி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராரு. பார்வதி, மாமா அப்போ மித்ரா கோதம் எப்போலேருந்து மாமா லவ் பண்ணாங்க? ஆதி, இன்றைக்கே எல்லாத்தையும் சொல்கிற போட்டாட்டின்னு அவங்க லவ் பண்ணது, அப்புறம் பிரேக்கப் ஆனது, அப்புறம் மேரேஜ், அப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. பார்வதி, இவ்வளோ நடந்திருக்கா? அச்சோ, சரி இந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியுமாம்மா? ஆதி, எனக்கு, ஷாம், அப்புறம் இப்போ ரீசண்டாக வனச்சாச்சித்திக்கு போண்டாட்டி. பார்வதி, வனச்சாத்திக்கு தெரியுமா? ஆதி, ஆமாம் போண்டாட்டி தெரியும், அவங்க பேசுனதுனால தான் கொஞ்சம் ஆச்சு மித்ரா மாறினா. பார்வதி, நல்லது நடந்தால் சரிதாம்மா? ஆதி சிரிச்சுட்டே ஏதோ யோசிக்கிறாரு. பார்வதி, என்னம்மா யோசிக்கிறீங்க? ஆதி, ஹோட்டலில் ஏதோ சொன்னியே போண்டாட்டி. பார்வதி, என்னம்மாம்மா சொன்னா? ஆதி, ஏன் என்னை இப்படி பார்க்குறேன்னு கேட்டதுக்கு, ஏதோ நிறைய இருக்குன்னு சொன்னேன், ஆனால் ஏதோ ஒரு ரீசனை நைட் சொல்கிறேன்னு சொன்னேன், அது என்ன பொண்டாட்டி? பார்வதி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மாமான்னு சிரிக்கிறா. ஆதி, அதெல்லாம் தெரியாது பொண்டாட்டி, எனக்கு சொல்லியே ஆகணும். பார்வதி வெக்கப்பட்டுட்டே, அது வந்து மாமா. ஆதி என்ன சொல்ல போகிறான்னு கேட்குறாரு. அப்போ ஆதிக்கு ஃபோன் வருது. ஆதிச்சே இந்த நேரத்தில் யாருன்னு கண்டிப்பாக ஃபோனை பார்க்குறாரு. ஷாம் காலிங்னு வருது. ஆதி ஃபோனை கட் பண்ணுறாரு. பார்வதி, யார் மாமா இந்த டைமில்? ஆதி, உன் வெட்டியான ஷாம் தானே சொல்லிகிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஷாம் ஃபோன் பண்ணுறாரு. பார்வதி, ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமாம்மா, ஃபோன் எடுங்க. ஆதி சரின்னு ஃபோன் எடுக்கிறாரு. ஷாம், ஹைடா ஆதி. ஆதி, என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்குன்னு கடுப்பாக கேட்குறாரு. ஷாம், அது ஒன்றும் இல்லைடா, ஏதோ கௌதம் மித்ரா டைவர்ஸ்ன்னு சொன்னேன், அதான் என்னாச்சுன்னு கேட்கலான்னு. ஆதி, அதுக்கு உனக்கு வேறு டைமே கிடைக்கலையா? ஷாம், ஏதோ ஆர்வத்தில். ஆதி, அங்கெல்லாம் நல்லதாக நடந்துட்டுருக்கோம், நீ தான் இங்கே எதுவும் நடக்க விடாமல் பண்ணிகிட்ருக்கடா. ஷாம், தப்பான டைமில் பண்ணிட்டேன் போல. ஆதி, நீ வச்சுட்டு இல்லைனா கொண்டுருன்னு கட் பண்ணுறாரு. ஆதி, இப்போ சொல்லு பொண்டாட்டி. பார்வதி வெக்கப்படுறா. மலரும்.